வாங்க, நான் உங்கள் நல்ல பசுமை ஃபார்ம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் ஆட்டுச்சந்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆட்டுச்சந்தை வாரந்தோறும் சனிக்கிழமை நடைபெறும். இந்த சந்தையில் பெரிய சந்தை, வளப்புக்குட்டியில் வெள்ளாடும் சரி செம்பராடும் சரி ரெண்டு ஆடுகளுமே அதிகமாக வரும். இந்த வார சந்தை ரொம்ப சூடு, வளப்புக்குட்டியெல்லாம் வாங்கவே முடியலை, ரொம்ப ரேட் சொல்கிறாங்க. 8,000 ரூபாய் 9 ரூபாய் விட்டியோட குட்டிலாம் 13 ரூபா 14 ரூபாய்க்கு தீர்ந்துக்கிட்டு இருக்கு வளப்புக்குட்டி. கொஞ்சம் சந்தைக்கெலாம் ஒரு 1 மந்த் லேட்டாகவே போகலாம். ஆனால் குட்டி ரேட் அதிகமாக இருக்குது. நீங்கள் குட்டிகளை கூட கொடுத்து வாங்கிட்டு கிடச்சி விற்கும்போது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இது ஃபுல்லாமே சேலம் கருப்பு. இது ஃபுல்லாக ஒரு வியாபாரி கொண்டு வந்திருக்காப்ல மொத்தமாக. சில்லறைக்கு குட்டியில் 1-2 வாங்கிட்டு இருக்காங்க மக்கள். இந்த குட்டி பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் 4 குட்டி நிற்கி, ஒவ்வொரு குட்டி 30 கிலோ கறி விழும். 4 கிடாயின் சேர்த்து 1,02,000 ரூபா ஒரு குட்டி. ஒன்று 25,500, இதில் தரமான குட்டி, எதை எடுத்தாலும் 30 கிலோ கறிக்கு விடாது, நல்ல தரமான கிடாய். வடக்கு உள்ள குட்டிகள் தான். விளையாடுகள் ஃபுல்லாமே தண்ணி ஏற்றி வைக்காங்க, ரேட்டு ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. இதெல்லாம் 12 ரூபா 13 ரூபா சொல்கிறாங்க. இந்த சந்தையில் பொறுத்த வரைக்கும் வெள்ளாடுகள் அதிகமாக வரும், நல்ல தரமான சந்தை. இப்போதைக்கு ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் வளர்க்குறவங்க கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நிதானமாக வாங்குங்க. நீங்கள் ரேட்டு கூட கொடுத்து வாங்கினீங்கன்னா அந்த 1 மாதம் வளர்ப்பு வேஸ்ட்டாக போகும். உங்கள்கிட்ட வந்து 1 மாதம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் கொடுக்குற ரூபாய்க்கு அந்த குட்டி ஒருத்த மாதிரி தெரியும். அதனால் 1 மாதம் லேட்டானா பரவாயில்ல, அந்த டயத்தில் நம்ம ரிஸ்க் எடுக்காமல் குட்டியில் வாங்கிடலாம். கொஞ்சம் கவனமாக குட்டிகளை பார்த்து வாங்குங்க. குட்டி பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி ஏற்றி குட்டி பூரா முடி பூரா சிறுத்து பே இருக்குது செரிமானம் ஆகாமல். நல்ல இந்த சந்தையில் உள்ள ஜாதி குட்டிகள் அதிகமாக வரும், வியாபாரிகள் ஃபுல்லாமே வடக்கிலிருந்து வருவாங்க. இது ஃபுல்லாமே வடக்கு உள்ள குட்டிகள் தான், அங்கே உள்ள குட்டிகள் கிடையாது. இது குட்டி ஒன்று 18 ரூபா சொல்கிறாப்புல, வேலை சொல்கிறாப்புல 14 ரூபாய்க்கு ஒரு ஆள் வாங்கிட்டு போனாங்க. செம்பராடு என்ன விலை இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக வெள்ளாடுவும் தீர்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த 700 ரூபா கறி ரேட்டை மதித்து சொல்கிறாங்க. இல்லை என்ன விலை சொல்கிறாங்கன்னு தெரியல. ஃபுல்லாமே வியாபாரிகள் ஃபுல்லாமே ஒவ்வொரு வியாபாரிகளும் வந்து நிற்கிறவங்க ஃபுல்லாமே 10 குட்டி 20 குட்டின்னு கொண்டு வருவாங்க. அந்த 2 குட்டியும் சேர்த்துக்கிட்டு 13 ரூபா ஒரு குட்டி ஒன்று 13 ரூபா சொல்கிறாப்புல, விலை ரொம்ப ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. நிறைய பேர் பண்ணையிலேருந்து வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க, நம்ம யூடியூப் சேனலில் பார்த்து நிறைய பேர் சந்தைக்கு வந்தாங்க. ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குதுங்களே, யாருமே எடுக்கலை குட்டிகள் எல்லாமே. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வாரம் நான் சொன்ன மாதிரி முன்னாடியே வீடியோ போட்டிருந்தேன், அந்த ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குன்னு. அதே மாதிரி ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, யாருமே வாங்க முடியல. குட்டிகளை வந்து வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க. சில பேர் தான் வந்து கூட 1000 ரூபா கொடுத்தாலும் பரவாயில்ல வந்துட்டோம் அப்படிங்கிற நோக்கத்தில் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த சந்தையை பொறுத்தவரைக்கும் கன்னியாடு சூப்பராக இருக்கும், நல்ல ஒரிஜினல் ப்ரீட் வரும் கன்னியாடு.
பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், தெளிவாக இருக்கும். நம்ம மண்ணுக்கு ஏற்ற ஆடு, நல்ல ஜாதி குட்டி எடுத்திங்கன்னா நல்லா உயரந்தரமாக வரும். இது வடக்குள்ள குட்டி தான், ஒரு குட்டி ஒன்று 15 ரூபா சொல்கிறாங்க. குட்டி ஃபுல்லாக விலையில தான் நிற்கிது, குட்டிகள்லாம் தெளிவாக வந்திருக்கு. ரேட்னால தான் குட்டி தீராமல் நின்றுட்டு இருக்கு. ரேட் ரீசனபிளாக சொன்னாங்கன்னா கண்டிப்பாக குட்டி எல்லாமே தீரும். ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் மற்ற சந்தையில போய் வியாபாரிகள்ட்ட வந்து வாங்கிட்டு வராங்க, அவங்களும் ரேட் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு வந்து தான் அவங்களுக்கு மினிமம் சின்ன ஒரு ப்ராஃபிட் வச்சு கொடுத்துருவாங்க. இந்த டயத்தில் எல்லாருக்குமே ரேட், குட்டிகள் நம்ம எடுக்கிறவங்களுக்கும் ஜாஸ்தியாக இருக்கும், வியாபாரிகள் வாங்கி விற்கிறவங்களுக்கும் ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும். நல்ல குட்டிகள் நல்ல வளப்போடு வந்திருக்கு இந்த சந்தையில். இந்த குட்டியில் பல் போடலை, இளம் குட்டிகள் தான். வளர்ப்பு நல்ல தரமான வளர்ப்பு. விளையாட பற்றி சரியாக அனுபவம் இல்லை, அதனால் சரியாக விலை சொல்ல முடியல. விலை கட்டாக சரியாக சொல்ல மாட்டேங்காங்க. செம்பரேட்னா கண்டிப்பாக யாவர்கள் ஃபுல்லாமே தெரிஞ்ச அவர்கள் தான் அதிகமாக கொண்டு வருவாங்க, பேசிடுவோம், விலை தெரிஞ்சிடும். இது கன்னியாடு நல்லா தரமாக இருக்குது, கண்டிப்பாக பண்ணை வச்சுக்கோங்க. கன்னியாடு வேலையாடு வாங்கி வளர்ந்து நல்லாயிருக்கும், பண்ணை வளர்ப்புக்கு சூப்பராக இருக்கும். இது கன்னியாடு தான், இப்போ ஃபஸ்ட்டு நிற்கிற குட்டி. இந்த பெரிய குட்டி ரெண்டு குட்டியுமே 21 ரூபா சொல்கிறாங்க. ஓரளவு 14 கிலோ கறி தர குட்டி 20 ரூபா ஜோடி, 20 ரூபா 21 ரூபா 22 ரூபா அந்த மாதிரி தீந்துட்டுருக்கு. இந்த செம்பு குட்டி ஒன்று ரெண்டு குட்டி வச்சுருக்காப்புல, ரெண்டு குட்டி 24 ரூபா கேட்காப்புல, ரேட்டு ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. ஜோடி 24 ரூபா சொல்கிறாங்க. இந்த குட்டி பக்கு டயத்துலேயே 10 ரூபாய்க்கு மேலே விற்காது. இன்றைக்கி குட்டி டிமாண்டுங்கிறதுனால இந்த விலை சொல்கிறாங்க. இந்த குட்டி மொத்தமாக வாங்கியிருக்காப்புல, எல்லா குட்டி தனி தனி கயிறு போட்டு வச்சுருக்காப்புல. இந்த குட்டி எல்லாமே 6 ரூபா 7 ரூபா அந்த மாதிரி தீர்ந்துட்டுருக்கு. இதோட மதிப்பு 5 ரூபா தான் ரேட்டு கூட சொல்லி தீர்த்துருக்கு. சுமாரான பொட்டுக்குட்டி ஜோடி 8000 ரூபாய் தீர்ந்துருக்கு. ரெண்டு புருவையும் கிடக்குதுல பெட்டையாடு. இது கன்னியாடு, இது சாத்தூர் வியாபாரி கொண்டு வந்திருக்காங்க. லங்குள குட்டிகள் எல்லாமே நல்லா தரமாக இருக்கும், ஜாதி எல்லாமே நல்லாயிருக்கும். குட்டி ஒன்று 12 ரூபா சொல்கிறாங்க. நல்ல ஜாதி ஆடு, கன்னியாடு நல்ல ஜாதி குட்டி, நீளம் உயரமாக இருக்கும், நல்ல தரமான குட்டி. குட்டி எல்லாமே விலையில தான் நின்றுட்டுருக்கு, விளப்புறம் ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. எல்லாமே குட்டி ஒன்று 13 ரூபா சொல்கிறாங்க, ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. இந்த வாரம் சந்தை ரொம்ப சூடு, குட்டிகளும் அதிகமாக வந்துருச்சு, ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. இந்த வாரம் செம்பேடுகள் அந்தளவுக்கு வரலை, ரொம்ப டிமாண்டாக இருக்குது குட்டி. இது ஜோடி 10500 ரூபா, 5 கிலோ கறி வரும். பொட்டு குட்டிக்கு அவ்வளோ டிமாண்டாக இருக்குது. இந்த வீட்டில் 8 ரூபாய்க்கு மேலே வாங்கக்கூடாது, 10500 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. பக்கத்தோட யாவது தான் சொன்னாங்க, இல்லை சுமாரான குட்டி தான், அந்தளவுக்கு கலர் தெளிவு இல்லை, சுமாரான குட்டி.
ஆட்டுக்கிட்ட ஊட்டி உண்மையில தரமாக இருக்குது. எல்லாமே ஆறு புல் கெடப்புல் தான், நல்ல குட்டிகள் எல்லாமே, நல்ல தரமான குட்டி தான். ரேட் என்னங்கிறது சரியாக தெரியல. இந்த ரெண்டு குட்டி 9 ரூபாய்க்கு தந்துருக்கு. இந்த குட்டி 4 குட்டியும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு குட்டி ஒன்று 9500 தந்துருக்கு. 14 கிலோ கறி வரும். ஒரு குட்டி ஒன்று 9500, 4 குட்டி தந்துருக்கு. 11 ரூபா சொன்னாங்க, 9500 தந்துருக்கு. செங்கடாய்கள் தான் நல்லாயிருக்கும், கோயிலுக்கு வாங்குவாங்க, இதை வாங்கி வளர்க்கலாம். இது ஃபுல்லாமே குட்டி ஒன்று 3000 ரூபா, 3500, 4. அந்த வெள்ளை கலரும் அந்த கன்னியாடும் பார்த்திங்கன்னா ரெண்டு குட்டி சேர்த்து 17 ரூபா சொல்கிறாங்க. இந்த ரெண்டு குட்டி 14 ரூபாய்க்கு வாங்கலாம், 17 ரூபா சொல்கிறாங்க. விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இது பெட்டையாடு கிடாய் ரெண்டும் கணக்கு விற்பனை தான் கொண்டு வந்திருக்காங்க. மயிலாம்பாடி நாட்டுக்குட்டி எல்லாமே கிராஸ் தான், ஒரிஜினல் இல்லை. சந்தையில் இந்த வாரம் குட்டிகள் ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தாலும் இழுப்பு இல்லாமல் இருக்குது, ஆனால் குட்டிகள் அதிகமாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்ட் 2 போடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.